ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஏரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஐம்பெரும் காப்பியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வலையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. ஸோ இதில் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சமண காப்பியங்கள்னு சொல்கிறது சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வலையாபதி. அண்ட் பௌத்த காப்பியங்கள்னு சொல்கிறது மணிமேகலையும் குண்டலகேசியும். ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம் பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை சிலம்பு ப்ளஸ் அதிகாரம்னு பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சிலப்பதிகாரம் வந்து ஒரு உரையிடையிட்ட பாட்டுடை செயல். இதோட ஆசிரியர் பெயர் வந்து இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரம் வந்து 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டிருக்குது. காதை அப்படின்னா கதை பொதித்துள்ள பாட்டு அப்படின்னு சொல்லி பேர். இதோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, சிலப்பதிகாரத்துக்குரிய வேறு பெயர்கள் முதற் காப்பியம், இரட்டை காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம்னு வேறு பெயர்கள் இருக்குது. ஸோ மொத்தம் இதில் வந்து 3 காண்டம்னு சொன்னோம்ல, என்னென்னது அப்படின்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு மொத்தம் 3 காண்டங்கள் இருக்குது. புகார் காண்டத்தில் வந்து மொத்தம் 10 காதைகள் இருக்குது. மதுரை காண்டத்தில் 13 காதைகள், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள். ஸோ மொத்தம் 30 காதைகள். ஸோ இங்கே வந்து 3 காண்டங்கள் அண்ட் 30 காதைகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆசிரியப்பாவாலும் கொச்சக கலிப்பாவாலும் ஆனது. ஸோ இதில் வந்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் என்னென்னு பார்க்கலாம். முக்கிய கதாபாத்திரம் என்னென்னா, சிலப்பதிகாரத்தோட தலைவன் வந்து கோவலன், தலைவி கண்ணகி. இதில் வரக்கூடிய ஆடல் மங்கையோட பேர் வந்து மாதவி. கோவலனோட தந்தை வந்து மாசாத்துவான். கண்ணகியோட தந்தையோட பேர் வந்து மாநாய்கன். மாதவியின் தாயோட பேர் வந்து சித்ராபதி. கோவலன் மாதவிக்கு பிறந்தவள் தான் மணிமேகலை. மாதவியின் தோழியோட பேர் வந்து வயந்தமாலை. பெண் சமணத்துறவியோட பேர் கௌந்தியடிகள். ஆண் பௌத்தவ துறவியோட பேர் வந்து அரவணாடிகள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது மணிமேகலை. மணிமேகலை வந்து ஒரு பௌத்த காப்பியம். இது வந்து தமிழனோட 2 காப்பிய நூல் மணிமேகலை. துறவுக்கு முதன்மையான நூல் வந்து மணிமேகலை. பெண்ணின் பெருமை பேசும் நூல் மணிமேகலை. சமய பூசலுக்கு வித்திட்ட ஒரு நூல். இல்லறம் துறவரம் இரண்டிற்கும் முதன்மை கொடுத்தது மணிமேகலை தான். மணிமேகலையோட ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையில் வந்து மொத்தம் 30 காதைகள் இருக்குது. மணிமேகலை பிறந்த ஊர் வந்து பூம்புகார். மணிமேகலையில் வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரம் பார்க்கலாம். மணிமேகலையோட தோழி பேர் வந்து சுதமதி. கண்ணகியின் தோழியோட பேர் தேவந்தி. ஆதிரையின் கணவனோட பேர் வந்து சாதுவான். ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு முதன் முதலாக சொன்னவள் வந்து காயசண்டிகை. அமித சுரபி பற்றி மணிமேகலைக்கு சொன்னது வந்து தீவலதிகை. ஸோ நெக்ஸ்ட்டு சீவக சிந்தாமணி. சீவகன் சிந்தாமணியுடன் ஒப்பிடப்பட்டுள்ள ஒரு நூல். இதோட ஆசிரியர் திருத்தக்க தேவர். இது சீவக சிந்தாமணி வந்து விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். சீவக சிந்தாமணி வந்து ஒரு சமண காப்பியம். இதுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, மனநூல், காமநூல், முக்தி நூல்னு 3 பெயர்கள் இருக்குது. சீவக சிந்தாமணியில் எந்த ஒரு காண்ட பிரிவுகளும் கிடையாது. மொத்தம் இதில் வந்து 13 இலம்பகங்களும் 3145 பாடல்களும் இருக்குது. முதல் இலம்பகம் வந்து நாமகள் இலம்பகம் பற்றினது. இறுதி இலம்பகம் வந்து முக்தி இலம்பகம் பற்றினது. இந்த சீவக சிந்தாமணி எல்லா சமயத்தவரும் விரும்பி கற்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் முழுமைக்குமே உரை எழுதியவர் நச்சினார் கினியர். ஸோ 4வதாக பார்க்க போகிறது வலையாபதி. வலையாபதியோட ஆசிரியர் பெயர் வந்து தெரியாது. இது ஒரு சமண காப்பியம். இந்த வலையாபதி வந்து விருத்தப்பாவால் ஆனது. இதோட நூல் வந்து முழுமையாக கிடைக்கல. மொத்தம் கிடைச்சது எவ்வளோ அப்படின்னா 72 பாக்கள் தான் வந்து கிடச்சிருக்கு. மூல நூல், இதோட மூல நூல் வந்து வைசிக புராணம்னு சொல்லப்படுது. மடலேறுதல் பற்றி கூறும் ஒரு காப்பிய நூல் தான் வலையாபதி. இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட ஒரு நூல் வலையாபதி. ஐம்பெரும் காப்பியங்களில் 5வதாக இருக்கிறது குண்டலகேசி. குண்டலகேசியோட ஆசிரியர் நாககுத்தனார். இது வந்து ஒரு பௌத்தவ காப்பியம். இதோட வேறு பெயர் என்ன அப்படின்னா விருத்தம் அகலகவின்னு பேர். இந்த குண்டலகேசியும் வந்து முழுமையாக நூல்கள் வந்து கிடைக்கல. மொத்தம் கிடைச்சது வந்து 224 பாடல்கள் தான். குண்டலகேசியோட இயற்பெயர் வந்து பத்திரை. குண்டலகேசியின் வரலாற்றை நீலகேசி கூறுகிறது. அதாவது நீலகேசிங்கிறது 5 காப்பியங்களில் வரக்கூடிய ஒரு நூல். குண்டலகேசியின் கணவன் வந்து காலன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.